இந்த 3 வருஷ காலத்தில் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடவே இல்லை, இடுகாடு மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு வேதனையும் வருத்தத்தோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இனி பிச்சைக்கார தமிழ்நாடாக வாழ்ந்துட்டுருக்கு. எதனால், யாருனால இது வந்தது, ஏன் இந்த மாதிரி நடத்துகிறாங்க? இந்த கண்ணீருக்கெல்லாம் யாராக இருந்தாலும் பதில் சொல்லி ஆனோம். ஆனால் இந்த 3 வருஷம் காலமாக நாங்கள் வாங்குற வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை இல்லை, துக்க வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து காரணம் கடவுள் தான் பதில் சொல்லணும். இதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு சரியான தக்க தண்டனை கிடைக்கணும். அம்மா மரணம் வந்து எங்களுக்கு பேர் இழப்பாகிப்போச்சு. உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் அந்த அம்மா இறந்து வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் தான் இன்றைக்கி, அப்படி தான் சொல்லுவேன், அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் என்ன ஒரு வருத்தம், அந்த ஆளுங்கட்சி இருந்தால் அம்மா மரணத்துக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு முறையான நீதி விசாரணை அமைச்சு இதுவரைக்கும் இந்த மர்மத்தை நீக்கலை. அதான் மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது இந்த அரசு மேலே. ஆனால் அண்ணாதிமுகன்ற ஒரு பேரக்கு வந்து 100 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்னு அம்மா சொன்னாங்க, அதை ஏற்றுக்கிடுவோம். ஆனால் ஆட்சியாளர் வந்து அம்மா மரணத்துக்கு வந்து உண்மையாகவே ஒரு நீதிபதியை அமைச்சு நியாயமான இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் அண்ணாதிமுக மேலே வந்து இப்போ உள்ள ஆட்சியாளர் மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். அண்ணாதிமுக தொண்டர்களோட இயக்கமே வந்து என்ன, ஒரு முதலமைச்சர் இந்த அம்மாவுக்கே இந்த நிலமைச்சு நம்மளாம் எப்படி வாழ்கிறது இந்த நாட்டில் எப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் வந்து சொல்கிறேன், இந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் என்னாச்சு, அம்மா மரணத்தில் உள்ள மர்மம் எப்போ தீரும், உண்மையான குற்றவாளி யாருங்க தெரிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும். அம்மா இருக்கிற வேலை நாங்கள் லேடிஸுக்கு வந்து நல்ல அழகாக நான் வருவோம் போவோம். ஆனால் இப்போ வந்து லேடிஸுக்கும் மரியாதை இல்லை. எங்களுக்கு வந்து கட்சிக்கு அம்மா இல்லாததுனால அந்த கட்சி நடத்துறதுக்கே வேதனையாக இருக்குது. எங்கள் அம்மா இல்லாதது தமிழ்நாட்டு எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இழப்பு. அந்த இழப்பை இனி எந்த இந்த ஜென்மத்தில் எங்களால் யாராலையும் ஈடு செய்யவே முடியாது. எங்கள் அம்மா இல்லாதது வந்து எங்கள் ஒரு என் தாய் இல்லைன்னா கூட நாங்கள் இருந்திருப்போம் போட்டுது. எங்கள் அம்மா இல்லாத எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தமிழகமே இன்றைக்கி தத்தளிக்குது. ஆனாலும் எங்கள் தலைவருங்கள் 2 பேரும் எங்களை வந்து ரொம்ப அழகாக வழி நடத்தினாலும் எங்கள் அம்மா இல்லாத வெற்றிடத்தை யாராலையும் நிரப்பவே முடியாது. இனி அது ஒரு இனி அந்த மாதிரி ஒரு பிறப்பு கிடைக்காது, எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. எங்கள் அம்மா நாங்கள் வாடுறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் அம்மா எப்படியாவது மறுபடியும் பிறந்து வந்து யார் மூலமாக வருவாங்களோ வந்து அந்த சிங்க பெண் நடந்து வரணும் எங்களுக்கு. அதை அதுக்காக தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்களால் இந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாது. இப்போவோ நாங்கள் எல்லாருமே இறந்ததுக்கு சமானம். நாங்கள்லாம் வந்து சும்மா ஒலாத்திரமே தவிர அவங்க என்றைக்கு இறந்தாங்களோ அன்றைக்கே நாங்கள் இறந்துட்டோம். மகளிருங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இறந்துட்டோம். இன்றைக்கி அவங்கள நினச்சி நாங்கள் அழுகிறோம். அவங்களுடைய சாதனை அவங்கள மாதிரி யாருமே இனிமேல் வரவும் முடியாது இருக்கவும் முடியாது. அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். அம்மா மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்கவும் மாட்டாங்க, பிறக்கவும் முடியாது. எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா வந்து இரும்பு மனிதர் மாதிரி, எங்கள் அம்மாவோட பெண் சிங்கம். எங்கள் அம்மாலாம் மாதிரி அவங்கள சொல்லுறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை, நிறைய இருக்குது ஆனால் எங்களால் சொல்ல முடியல. அழகாக வருது எங்களுக்கு. 16 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி நான் 18 வயசில் ஓட்டு போட்டோம் போய் சொல்லி இன்னமும் அம்மாக்காக உண்மையான விசுவாசியாக தான் இருக்கிறோம். அம்மா எங்கள் நெஞ்சிலெலாம் வாழ்ந்துருக்குறாங்க. இந்த 3 வருஷம் போனது தெரியல, இன்னுமே அம்மா நம்ம கூட வாழ்ந்துக்கிற மாதிரி ஒரு உணர்வு. என்ன சொல்கிறது, அவங்க அந்த இடத்த அம்மா இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி இல்லையோ அதேமாதிரி அந்த ஃபீலிங் இன்னமும் இருக்குது. அந்த நாள் வந்தாலுமே ரொம்ப சொல்ல முடியாத ஒரு துக்க நாள். என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, அழகாக தான் வருது. எங்கள் அம்மா எங்கள் அம்மா நாங்கள் எங்களை பெத்த அம்மா மாதிரி அவங்க அவங்க வந்து இறந்து போனதால் நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இன்னைக்கு கூட ரொம்ப கவலையோடு தான் வந்துக்கிறோம். அம்மா ரொம்ப விசுவாசி, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அம்மா விசுவாசி. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு தெய்வம் எல்லாமே. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு தெய்வம், நாங்கள் சாமி கும்பிட்றோமோ எங்கள் அம்மா தான் நாங்கள் கும்பிடுவோம். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எங்களுக்கு முதல் தெய்வம்.